بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله، على بصيرة أنا ومن اتبعني، وسبحان الله وما أنا من المشركين. முதலாவதாக தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சில சகோதரர்கள் இதை அறிந்திருப்பார்கள், அறியாத சகோதரர் கேட்டிருக்கிறார். பரலான தொழுகைக்கு இக்காமத் சொன்ன பிறகும் சுன்னத்தான தொழுகையை தொழ முடியுமா என்பது கேள்வியாகும். பள்ளிவாசலிலே நாம் நுழைகின்றோம், சுன்னத்திற்கு நேரம் இருப்பதால் தக்பீரை கட்டுகின்றோம். இந்த வேளையில் இக்காமத் சொல்லப்படுகிறது, என்ன செய்து கொள்வது என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீத் நேரடியாக இதற்கு பதில் சொல்கிறது. இதில் ரெண்டு வகையான ஹதீத்கள் இருக்கிறது. ஒன்று சொல் சார்ந்தது, அது என்னவென்றால், இதா உகீமத்தி சலாத்து ஃபலா சலாத்த இல்லல் மக்தூபா, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டுவிட்டால் அதற்கு பின் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகையே கிடையாது. தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டுவிட்டால் எந்த தொழுகையுமே கிடையாது கடமையானதை தவிர. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஃபலா ஸலாத்த இல்லா ஸலாத்துல் மக்தூபா, அதாவது அரபியிலே ஒரு விடயத்தை சொல்கிற போது, இல்லை என்று சொல்கிற போது ஒரு பொது சொல்லை பாவித்தால், குறிப்பிட்டபெயர் பொதுப்பெயர் தமிழில் படித்திருப்பீர்கள், அந்த பொதுப்பெயரை பாவித்து இல்லை என்றால் மொத்தமாக இல்லை என்பது. உதாரணமாக நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். லா என்றால் இல்லை, இலாஹ் என்றால் வணங்கப்படுகிறவன். அப்போ வணங்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறார்களோ எல்லாத்தையும் தள்ளி எறிந்து விடுகிறது அந்த வார்த்தை. அங்கே பாவிக்கப்பட்டது ஒரு பொதுப்பெயர், அதற்கு பின் இல்லல்லா அல்லாவை தவிர என்று வருகிறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் ஒன்றை சொல்கிறது, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டுவிட்டால் தொழுகையே கிடையாது கடமையாக்கப்பட்டதை தவிர என்பதால், கடமையான தொழுகை பள்ளியில் நடக்கிற போது எந்த தொழுகையும் ஒருத்தர் தொழக்கூடாது. இதற்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸை நாம் புகாரியில் பார்க்கலாம், முஸ்லிமிலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள், இகாமத் சொல்லப்பட்ட நிலையிலே தொழுது கொண்டு இருக்கிறார். இகாமத் சொல்லப்பட்டாச்சு, அவர் ரெண்டு ரக்கா தொழுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பின் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அது ஒரு ரிவாயத்தில் வருகிறது, நபிகளார் அவருடைய காதில் போய் ஏதோ சொன்னார்கள் என்று. அதனால் சஹாபாக்கள் எப்பையும் நபிகளார் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை படிப்பதற்கு ஆசைப்பட்டவர்கள் போய் கேட்கிறார்கள், என்னப்பா ரசூலுல்லாஹிக்கு சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னார்கள், அஸ்ஸுபஹ் அர்பான், இது சுபஹ் தொழுகையுடைய நேரம். அது அவர் சுபஹ் தொழுகைக்கு காமச் சொல்லப்பட்டாச்சு, அவர் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், அவர் தொழுது கொண்டிருக்கிறார். அப்போ நபிகளார் கேட்கிறார்கள், சுபஹ் நால் ரக்காத்தா என்று கேட்கிறார்கள். சுபஹ் நால் ரக்கா தொழுகிறீனா? அப்போ இந்த ஹதீதை இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் அவருடைய புகாரியில் இது எழுதுகிறார், முஸ்லீம் இமாம் ரஹமஹுல்லாஹ் அவர்களும் எழுதுகிறார்கள். அவர்கள் இன்னும் விளக்கமான இன்னும் சில அறிவிப்புகளை கொண்டு வருகிறார்கள். எனவே தான் சுன்னத்து தொழுகிறார் பாம்பு சொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு அங்கால் தொழுகையே இல்லை என்றால் உடனே விட வேண்டியதுதான், வேறு தொழுகை தொழுதிருக்கக்கூடாது. அவர் விட்டுவிட்டு கடமையான தொழுகைக்கு ஜாயின் ஆகிவிட வேண்டும், அது அவருக்கு கடமை.
சுன்னத்து என்பது அவர் மேலதிகமாக உபரியாக தொழுவது. அவர் இதனோடு சேருவது இமாமோடு சேர்ந்து தொழுவது கடமை என்பதால் அதை நாங்கள் அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபிகளால் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்து கொள்ள வேண்டும். சிலர் எண்ணுவார்கள், நாம் தொழுது தொடங்கிவிட்டோம் தானே, தொழுது முடித்துவிட்டு போய் சேரலாம் தானே என்று. அது நம்முடைய எண்ணம், அது தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் வழிகாட்டி இருப்பதால் எந்த சந்தர்ப்பத்திலும் கடமையான தொழுகை தொழப்படுவதற்கு இகாமத் சொல்லப்படுகிற போது சுன்னத்து தொழக்கூடியவர் நிறுத்திவிட்டு இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.